ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திர செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான உலக கோப்பையில இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் மோதின லீக் போட்டி நடந்துச்சு. இந்த போட்டிகளை இந்திய அணி 11 ரன்கள் வித்தியாசத்துல திரில் வெற்றியை பெற்றாங்க. இந்த போட்டியில இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சரான முகமது சமி ஹாட்ரிக் சாதனையை நிகழ்த்தினாரு. இந்த சாதனைக்கு இந்த ஒரு வீரர் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் ஒரு வீரரை பாராட்டியிருக்காரு. அதை பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த இந்திய அணி பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அணியோட பந்து வீச்ச சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறினாங்க. 50 ஓவர் முடிவில் இந்திய அணி 8 விக்கெட் இழப்பிற்கு வெறும் 224 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. அதன் பிறகு ஆப்கானிஸ்தான் அணி களமிறங்கி சிறப்பான ஆட்டத்தையே வெளிப்படுத்தினாங்க. சீரான இடைவெளியில் விக்கெட் விழுந்தாலும் கூட கடைசி கட்டத்துல அந்த அணி 4 ரன்னரான முகமது நபியோட அதிரடி ஆட்டத்தின் மூலமா ஆட்டத்தை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. கடைசி ஒரு ஓவருக்கு ஆப்கானிஸ்தான் அணியோட வெற்றிக்கு 16 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அந்த ஓவரை முகமது சமி வீசினாரு. முதல் பந்துல அவர் பவுண்டரி அடிக்க 5 பந்துகளில் 12 ரன்கள் தேவைப்பட்ட போது அடுத்த 3 பந்துகளையுமே முகமது சமி தொடர்ச்சியா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி ஹாட்ரிக் சாதனையோடு இந்திய அணிக்கு ஒரு த்ரில்லிங்கான வெற்றியை பெற்றுக் கொடுத்தாரு. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த போட்டியில நான் ஹாட்ரிக் எடுப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை. இந்த போட்டியில கடைசி ஓவரை வீசும் போது என்கிட்ட மகேந்திர சிங் தோனி வந்து பேசினாரு, உனக்கு இந்த போட்டியில ஹாட்ரிக் எடுக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்கு, துல்லியமான யார்கர் பந்த மட்டும் மாறாம கரெக்டா வீசு, கண்டிப்பா உனக்கு ஹாட்ரிக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. அதே போல வீசினா எனக்கு ஹாட்ரிக் சாதனையும் கிடைச்சது. இந்த உலக சாதனைக்கு மகேந்திர சிங் தோனி ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு அவர் தோனியையும் பாராட்டியிருக்காரு. உலகக்கோப்பையில இந்திய அணிக்காக எடுக்கப்பட்ட 2வது ஹாட்ரிக் சாதனை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்த உலகக்கோப்பையில பார்க்கும்போது ஹாட்ரிக் சாதனை நிகழ்த்திய 10வது வீரரா முகமது சமி தற்போது இணைஞ்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.